ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரினா என்ன ஆக்சுவலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழில் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு இதுதான், பழமொழி தான். டே, நான் யாருன்னு தெரியுமா? என் ஊர் என்னன்னு தெரியுமா? என் பரம்பரை என்னன்னு தெரியுமா? அப்படின்ற வாக்கியங்களை சினிமா டைலாக நீங்கள் அடிக்கடி கேட்டிருப்பீங்க. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அதோடைய இன்டைரக்ட் மீனிங் தான் ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரி மீன்ஸ் என்னென்னா, வரலாறு. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாட் இஸ் ஹிஸ்ட்ரி? இதுதான் யூனிட் 1. இது உங்களுடைய தமிழ்நாடு சிலபஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ண சிலபஸில் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 இருக்குது. ஹிஸ்ட்ரிங்கிற டாப்பிக்கில் 1st லெசனில் இருக்குது, சோஷியல் புக்கில் இருக்குது. ஸோ அந்த லெசனாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். இந்த லெசன் நீங்கள் லேர்ன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்னெல்லாம் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னா, டு நோ வாட் ஹிஸ்ட்ரி இஸ் ஆல் அபவுட். ஹிஸ்ட்ரினா என்ன, எதுக்காக, எல்லாத்துக்கும் எதுக்காக ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறது. டு அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி. டு லேர்ன் த லைஃப் ஸ்டைல் ஆஃப் ப்ரீ ஹிஸ்டாரிக் மேன். டு நோ ஹவு பெயிண்டிங்ஸ் போர்ட்ரே த டெய்லி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ப்ரீ ஹிஸ்டாரிக் மேன். டு அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சஸ். இதை பற்றாங்க தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ ஹிஸ்ட்ரி, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி, ப்ரீ ஹிஸ்டாரிக் மேன், டெய்லி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ப்ரீ ஹிஸ்டாரிக் மேன், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சஸ், இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த லெசனில். ஓகே, டைம் இன் ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா, டைம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மறைஞ்சு போன ஸ்டோரியை தான் நம்ம ஹிஸ்ட்ரி நம்ம சொல்கிறோம். அதாவது, முடிஞ்சு போன ஸ்டோரியை தான் ஹிஸ்ட்ரி நம்ம சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது முடிந்து போனது பாஸ்ட்டை தான் நம்ம ஹிஸ்ட்ரியாக பேசுகிறோம். அப்போ டைம் இன் ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா, டெல்லிங் த டைம் இன் ஹிஸ்ட்ரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் இன் ஹிஸ்ட்ரி இஸ் கேல்குலேட்டட் யூஸிங் பிசிஇ ஆர் சிஇ. அந்த பிசிஇ என்னன்னு கேட்டிங்கன்னா, பிஃபோர் காமன் இயரா, அப்படி இல்லாட்டி அது என்னது, காமன் இயரா. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 0, 500, 1000, 1500, 2000, 2500, இது காமன் இயரால் வருது. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா 500, 1000, 1500, 2500 போய்கிட்டே இருக்குது. அது பிஃபோர் காமன் இயரா. ஓகேங்களா, காமன் இயரா, பிஃபோர் காமன் இயரா, ரெண்டு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ ஹிஸ்ட்ரி இஸ் அ ஸ்டடி ஆஃப் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் இன் க்ரோனாலஜிக்கல் ஆர்டர். அது என்ன க்ரோனாலஜிக்கல் ஆர்டர்னு கேட்டிங்கன்னா, டைம் சீரீஸ் தான், கால வகைப்பாடு, கால வகைப்பாடு தான். அதாவது, கால வரையறைக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம தமிழில் சொல்வோம், கால வரையறை. அதான் க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது, பரம்பரை பரம்பரையாகனு சொல்லுவோம் இல்லையா. இப்போ முகல் எம்ப்ரஸ் பார்த்திங்கன்னா, அந்த பாபர், அந்த ஷாஜகான், அவங்க பையன் ஔரங்கசீப், அப்படி நம்ம போய்கிட்டே இருக்குது இல்லை, அதே மாதிரி தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன்ஃபோபிட்ஸ். இன்ஃபோபிட்ஸ் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, த டேர்ம் ஹிஸ்ட்ரி ஹேஸ் பீன் டிரைவ்ட் ஃப்ரம் த க்ரீக் வேர்ட். க்ரீக் வேர்ட்லேருந்து டிரைவ் ஆகிருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹிஸ்டோரியா. ஹிஸ்ட்ரிங்கிற வார்த்தை வந்து ஹிஸ்டோரியாங்கிற வார்த்தையும் டிரைவ் ஆகிருக்கு. இப்படின்னா வேறு என்ன மீனிங் கேட்டிங்கன்னா, லேர்னிங் பை இன்கொயரின்னு அர்த்தம். என்கொயரின்னு அர்த்தம், விசாரணை செய்து படிக்கிறது, தெரிஞ்சுக்கிறது, அது என்ன இது என்ன நம்ம கேட்டு கேட்டு படிக்கிறது. இதுக்கு பேர் தான் உங்களுக்கு என்னது, ஹிஸ்ட்ரினா க்ரீக்கில் ஹிஸ்டோரியான்னு அர்த்தம். ஓகேங்களா, லேர்னிங் பை இன்குயரின்னு அர்த்தம். ஓகே, இப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள், கிளாசரினா என்ன? கிளாசரியில் க்ரோனாலஜிக்கல் ஆர்டர்னா என்ன? க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் இப்போ தான் சொன்னேன், டைம் சீரியஸ். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நோட்ஸ். த பீரியட் அண்ட் லைஃப் ஸ்டைல் ஆஃப் பீப்புள் ஆஃப் ஓல்டு ஸ்டோன் ஏஜ் ஃப்ரம் யூஸ்ட் ஸ்டோன் டூல்ஸ். த பீரியட் and lifestyle of people of stone age from used stone tools. Old stone age la makkal enna use pannanga na stone tools la maximum use pannirukanga. Inga pathinga idha adukana idu adhaadu adigalathula pathinga, in ancient period the people lived in caves or used to draw paintings in rocks called rock painting. Indha maari dhaan painting la varanjirukanga andha kaalathula. They might have wished to record their activities through these painting. இந்த ரெக்கார்டு மூலமா அவங்க அவங்களுடைய பெயிண்டிங்கை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு, த சோர்சஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஸ்டோனேஜ் பீப்புள் ஆர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஹண்டிங், இன்னொன்று ராக் பெயிண்டிங், ரெண்டே இருந்து தான். சோர்சஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஸ்டோனேஜ் பீப்புள்னு கேட்டிங்கன்னா,
ஹண்டிங், ராக் பெயிண்டிங் ரெண்டு இதுதான். ஸோ நியூமிஸ்மேட்டிக்ஸ் என்ன கேட்டிங்கன்னா ஸ்டடி ஆஃப் காயின்ஸ். எபிகிராஃபி என்ன கேட்டிங்கன்னா ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன், பொதிந்துள்ளதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பொதிக்கப்பட்டது, அதான் இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ இன் நியூமிஸ்மேட்டிக்ஸ்னா ஸ்டடி ஆஃப் காயின்ஸ், எபிகிராஃபினா ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன். சம் மேஜர் எக்ஸ்கவேஷன் சைட்ஸ், நல்லா பாருங்கள், ஒரு சில எக்ஸ்கவேஷன் சைட்ஸ் எல்லாமே இருக்குது. என்னென்ன சைட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, புர்சாகோம், கோலித்வா, மகாக்ரா, சிரான், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேலியோலித்திக், நியோலித்திக், அயன் ஏஜ், பிரான்ஸ் ஏஜ், இது எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர், உங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன இருக்குது, பிரான்ஸ் ஏஜ் இருக்குது. அடுத்து பாருங்கள், உங்களுக்கு எங்கள் நம்ம தமிழ்நாட்டில் தான் ஆதிச்சநல்லூர் இருக்குது. அப்புறம் குன்சகி வேலி, அங்கே பார்த்திங்கன்னா பேலியோலித்திக். அப்புறம் பிம்பெட்கா பார்த்திங்கன்னா பேலியோலித்திக். லோத்தல் பிரான்ஸ் ஏஜ். மெகர்கரி அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேலியோலித்திக், நியோலித்திக். புர்சகம் பார்த்திங்கன்னா நியோலித்திக். மகாக்ரா அதாவது நார்த் சைட்லேருந்து, நார்த் ஈஸ்டர்ன் சைடு ஃபுல்லாக உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா நியோலித்திக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சென்ட்ரல் சைடில் பார்த்திங்கன்னா பேலியோலித்திக்கும் பிரான்ஸும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சவுத் சைடில் திரும்பி பார்க்கும்போது கொஞ்சம் நியோலித்திக் யூஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாமே கலந்து இருக்குது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், த பீரியட் பிட்வீன் த யூஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு ஸ்டோன் டூல்ஸ் அண்ட் இன்வென்ஷன் ஆஃப் ரைட்டிங் சிஸ்டம் தான் என்ன கேட்டிங்கன்னா ப்ரீ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறாங்க. த பீரியட் பிட்வீன் ஃபஸ்ட்டு ஸ்டோன் டூல்ஸ், ப்ரீ ஹிஸ்ட்ரி பீரியட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டோன் டூல்ஸ் யூஸ் பண்ணாங்க இல்லையா, அதுக்கும் ரைட்டிங் சிஸ்டம் இன்வென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் கண்டுபிடிச்ச அந்த டைம் பேர் தான் கேட்டிங்கன்னா ப்ரீ ஹிஸ்ட்ரி. இந்த ஸ்டோன் டூல்ஸு, எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல்ஸ், ராக் பெயிண்டிங்ஸ், இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேஜர் சோர்ஸஸ் ஆஃப் ப்ரீ ஹிஸ்ட்ரியோடைய மேஜர் சோர்ஸஸ் இதெல்லாம் பாருங்கள், ஸ்டோன் டூல்ஸ், எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல்ஸ், ராக் பெயிண்டிங்ஸ், இது மூணுமே. ஓகே, சோர்ஸஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸஸ், லிட்ரரி சோர்ஸஸ், ரெண்டு சோர்ஸஸ் இருக்குது, ஏஎல்ல ஞாபகம் வச்சுக்கலாம், ஆர்கியாலஜிக்கல், லிட்ரரி. ஆர்கியாலஜிக்கல் பார்த்திங்கன்னா இதுதான் காயின்ஸ், காயின்ஸில் நல்லா பாருங்கள் ஆர்டிஃபேக்ட்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னு இருக்குது. இந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் பார்த்திங்கன்னா பாட்டரி, டாய்ஸ், டூல்ஸ், ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இன்ஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா ராக் ஏடிக்ட்ஸ், டெம்பிள் வால் இன்ஸ்கிரிப்ஷன், மெட்டல் பில்லர், இது இருக்குது. மான்மெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா பேலஸஸ், திருமலை நாயக்கர் மகால், ஃபோர்ட் வெல்லூர், டெம்பிள் தஞ்சூர், ஸ்டூபா சாஞ்சி, மானஸ்ட்ரி, டப்ஹேங், இவ்வளவும் இருக்குது. ஓகேங்களா, இதுதான் ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸஸ். லிட்ரரி சோர்ஸஸ் பாருங்கள், எபிக்ஸ் அதாவது செக்குலர் லிட்ரேச்சர், ரிலீஜியஸ் லிட்ரேச்சர். செக்குலர் லிட்ரேச்சர் பார்த்திங்கன்னா எபிக்ஸ் அண்ட் போயம்ஸ், அக்கௌண்ட் பை ஃபாரின் ட்ராவலர்ஸ், ஒர்க்ஸ் பை இந்தியன் ஆத்தர், ஃபோக் சாங்ஸ் அண்ட் பலாட்ஸ். எபிக்ஸ் அண்ட் போயம், அக்கௌண்ட் பை ஃபாரின் ட்ராவலர்ஸ், ஒர்க்ஸ் பை இந்தியன் ஆத்தர், ஃபோக் சாங்ஸ் அண்ட் பலாட்ஸ். ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் பார்த்திங்கன்னா எபிக்ஸ், எபிக்ஸ்லே ரெண்டு, ராமாயணா, மகாபாரதா, மணிமேகலை. டிவோஷனல் லிட்ரேச்சர் பார்த்திங்கன்னா தேவாரம், நாலாயிர திவ்ய பிரபந்தம், திருவாசகம், இதுதான் உங்களுக்கு ரிலீஜியஸில் வருது. ஸோ டிவோஷனல் வந்து தேவாரம், நாலாயிர திவ்ய பிரபந்தம், திருவாசகம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.